நூற்று ஒன்பதாம் சங்கீதம் ஐந்து வசனம், முதல் ஐந்து வசனம் நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 109 சங்கீதம் முதல் ஐந்து வசனம். தாவீதின் சங்கீதம், துதிக்கிறவனுடைய சங்கீதம், ஜெபிக்கிறவனுடைய சங்கீதம், காத்திருக்கிறவனுடைய சங்கீதம். இது வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து நிதானமா? முதல் அஞ்சு வசனங்கள், நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும், துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ளனாவினால் என்னோடே பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள், ஆனால் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இவங்கதான் காத்திருக்கிறவங்க. காத்திருக்கிறேன் யார் அவங்க? காத்திருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க. அப்போஸ்தலர்கள் வாசிச்சொல்லியா சீஷர்கள் ஜபத்துல வேண்டுதல்ல தரிச்சிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்கள், தேவதாசனுடைய வாழ்க்கை அனுபவத்தை பாருங்கள். துன்மார்க்கருடைய வாய் கபட்டு வாய் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. நீங்க யார் பேச்சுக்கும் போகாம இருக்கலாம், யாரையும் நீங்க சட்டை கூட பண்ணாம இருக்கலாம். நீங்க உண்டு, உங்க குடும்பம் உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க வருமானம் உண்டு, நீங்க இருக்கலாம். ஆனா மத்தவங்க அப்படி கிடையாது. அவங்க வேலையே என்னன்னா உங்களை நோன்றது தான். ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தினுடைய வேலையே என்னன்னா உங்களை சீன்றது தான், உங்களை நோன்றது தான். அதுதான் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு காரணமே இல்லாமல் சொல்லுங்க பார்க்கலாம் சண்டை போடுறாங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறோமா? புண்ணாய்க்கிற மாட்டோம் அல்ல, அந்த அடையாளத்தை நம்ம இழந்துடுறோம். யோசித்து பாருங்க, லைஃப்ல எவ்வளவு சண்டை போட்டிருப்போம். அதனால் நமக்கு ஒரு மாயையான திருப்தி இருக்கலாம். ஏய், நம்ம ரொம்ப கெத்துப்பா, நம்ம சூப்பரா ஃபைட் பண்றோம்ப்பா, நம்ம வாயாடின்னு பேர் எடுத்திருக்கோம்ப்பா. ஆனா நான் சொல்றேன், 1% கூட அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. ஒண்ணு கொடுக்கும், ஒரு மாயையான ஒரு திருப்தியை கொடுக்கும். நம்ம ரொம்ப விவரமா இருக்கும், நம்ம ரொம்ப விவரமா இருக்கும். கிடையாது அப்படி. நீங்க மாயையான ஒரு நம்பிக்கையின் திருப்தி உங்களுக்கு வரும், ஆனா ஒரு முழுமையான ஒரு அங்க அந்த ஏரியால உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்காது. எப்ப தெரியுமா சமாதானம் உண்டாகும்? பகைக்கட்டும், பேசட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஆனால் நானும் பகைக்க போவதில்லை. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். இது ரொம்ப கொடுமை இல்ல? நம்ம வந்து நேசிக்கணுமா? நம்ம வந்து எல்லாரையும் நேசிக்கணுமா? ஆனா அவங்க வந்து நம்மளை ஏமாத்துவாங்களாம். யார்கிட்ட வந்து நம்ம அன்பு காட்டணுமா? நம்ம நேசிக்கணுமா? நம்ம அவங்கள தட்டுல வச்சு தாங்கணுமா? அவங்களுக்கு எல்லாம் நம்ம செய்யணுமா? அவங்க நம்மளை நைஸா வந்து ஏமாத்தினே இருப்பாங்களாம். எங்களை பார்த்தா நான் இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? மூஞ்சிலையா ஒட்டி இருக்கு? என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை ஏமாற்றுகிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக எனக்கே ஆப்பு வைக்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். நம்மளும் ஆப்பு வைப்போம் இல்ல? என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னை பகைக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள், எப்ப விழுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க, சண்டை போடல, பொறுமையா தான் நீங்க இருக்கீங்க, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி நீங்க ஜோம் பண்ற அந்த நிலைக்கு நீங்க வரீங்கன்னா, ஆறாம் வசனம், அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்திலே நிற்பானாக. யார் பக்கத்துல? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரோ உங்களை பகைக்காம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. யாராச்சும் உங்களோட சண்டை போடுறாங்கன்னா சிரிச்சுக்கணும். நீங்க இது சண்டை போடுறாங்க, என்ன பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல, ஏந்தா தெரியல மம்மி, அட சிரிக்கி, உனக்கு தெரியலையே ரகசியம். உன்னை சண்டை போடுற வரவன் மேல சாத்தா இருக்கிறான்னு உனக்கு தெரியல. அவன் அப்படிதான் சண்டை போடுவான். ஏன்? அவன் சாத்தானின் பிள்ளை. நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஏன் நான் தேவனின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் பறக்கிற பிள்ளை, நான் துதிக்கிற பிள்ளை, நான் ஆராதிக்கிற பிள்ளை, நான் வளருகிற பிள்ளை. காத்திருக்கிற உங்கள் மேல் சத்துரு கண் போடுவான். காத்திருக்கிற, ஜெபிக்கிற, துதிக்கிற உங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா சும்மா எல்லாம் அந்த சமுதாயம் விட்டுறாதுங்க. ஆமா, நான் யாருக்கு என்ன கெடுதி செய்தேன், நான் உண்டு வேதம் உண்டு. சும்மாலாம் உற்ற மாட்டாங்க உன்னை, சும்மாலாம் உற்ற முடியாது உன்னை. அதை எப்படி உற்ற முடியுமா? நீ நல்லா இருக்கிற, நிம்மதியா இருக்கிற, பாக்கிறதுக்கு டீக்கா ட்ரெஸ் பண்ற, ஜம்முன்னு இருக்கிற, சும்மா விட்டுருவாமா உன்னை? விட முடியாது. அப்படின்னு ஒரு குரூப்பே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க மட்டும் நல்ல குடும்ப வேலை நடத்துறாங்க, நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்க, கிறிஸ்துமஸ் வேற வரப்போது ஒரே பச்சேசிங்ல இறங்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்கு நாலு கண்ணு உங்களை. கடைக்கு போறது என்னமோ, வர்றது என்னமோ, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஜிங்கு 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 வரப்போது என்னமோ. அவளெல்லாம் சும்மா விட்டுற முடியாது. சொல்லுங்க 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 சொல்லுங்க. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். சொல்லுங்க சார். என் எதிரி பெருக என் பந்தி அளவும் பெருகும். என் எதிரி பெருக என் பந்தி அளவும் பெருகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிற பிள்ளை பக்கத்துல தேவனே துணையா இருப்பார். நான் பேசாம இருக்கேங்க, அதான் சொல்றேனே, சும்மா விட மாட்டாங்க. நான் சிலாவளியே பண்ணலங்க, சும்மாலாம் விட முடியாது உங்களை. யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 8ல இருந்து வாசிங்க, 8ல இருந்து வாசிங்க. புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்ட சாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஒடுக்குகிறார்கள். இங்கே இஸ்ரவேல் மக்களை குறித்து பார்க்கிறோம். அப்பாவி மக்கள், அப்ராணி மக்கள், யார் பேச்சுக்கு அவங்க போறது இல்லை. என்ன பண்றது? கடலுடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இருக்கு. பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்காங்க, பசுமையா இருக்கிறாங்க. அடிமைகளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப வனப்பா இருக்காங்க, வடிவமா இருக்காங்க, அழகா இருக்காங்க, நேர்த்தியா இருக்காங்க, பவரா இருக்காங்க, ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. இந்த பார்வோன் பார்க்கறான், ஏன் தேசம், ஏன் ஊரு, ஏன் மக்களை விட
அடிமையா வந்த கூட்டம் சூப்பரா இருக்கு. சும்மா விட்டுருவான், சும்மா விடுமா? என்ன சொல்றான் பாருங்க, பத்துல சொல்றான், அவர்கள் பெருகாத படிக்கும். வசனத்தை கவனிக்கிறீங்களா? அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகஞ்சிரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும். அந்த ரெண்டு வேர்டை கொஞ்சம் பாருங்க, பெருகாத படிக்கும் புறப்பட்டு போகாத படிக்கும் ஒரு உபாயம் பண்ண வேண்டும். சத்துருவின் வேலையை நான் கேட்டீங்கன்னா, நீ வளரவே கூடாது, நீ நெக்ஸ்ட் லெவல் அடையவே கூடாது. அதுக்கு ஒரு கட்டைய போடணும், அதுக்கு ஒரு செவரை எழுப்பணும். அதுக்கு எல்லா வேலையும் அவன் பார்ப்பான். ஒரு 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 சின்ன ஒரு லேண்டு நீ வாங்கிடக்கூடாது எக்ஸ்ட்ரா. ஒரு வீடை கொஞ்சம் பெருசாக கட்டிடக்கூடாது. கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் கூடுதலான ஒரு இடத்துக்கு, இன்னும் கொஞ்சம் சொகுசான ஒரு லைஃப், ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நீ போயிடவே கூடாது. அங்கே தான் வருவான், விட்டுறமாட்டான், அவனை சீக்கிரம் விட்டுறமாட்டான். இல்லாத ரூல்ஸ் வரும், இல்லாத சட்டம் வரும், இல்லாத பேச்செல்லாம் அப்போ தான் வரும். இல்லாத இது வரைக்கும் பார்க்காத ஆளெல்லாம் அப்போ தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க எரிச்சல் கொண்டு. என்றைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், உன் வளர்ச்சி ஒரு ஒரு இன்ச் நீ மேலே வர அப்படின்னாலே புரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக அழுத்துறதுக்குன்னு ஒரு நாலு பேர் வந்து நிற்பான். அந்த நேரத்தில் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேணும்? அவர்களைப் போலவே வாக்குவாதமும் சண்டையும் செய்ய போகாமல் நானும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், தயவு செய்து யாரிடமும் சண்டை பண்ணாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் பறக்க பிறந்தவர்கள், அவர்கள் நடக்க பிறந்தவர்கள். பறக்க பிறந்தவர்கள் ஒரு நாளும் நடக்க பிறந்தவர்களோடு சண்டை செய்யக்கூடாது. பறக்க பிறந்தவர்கள் ஒரு நாளும் ஓடுகிறவர்களோடு சண்டை செய்யக்கூடாது. அவங்க சண்டை தான் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க மேல இல்லாத ஒரு அபிஷேகம் உங்க மேல இருக்கு, அவங்க மேல இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு, அவங்க மேல இல்லாத ஒரு வளர்ச்சி உங்க மேல இருக்கு, அவங்க கிட்ட இல்லாத மலர்ச்சி உங்க மேல இருக்கு. அது அப்படிதான், அது அப்படிதான் வரும். ஏன் வரும் மட்டும் கேள்வி கேட்காதுங்க, அது அப்படிதான் வரும். ஆனா முடிவு ஒன்று இருக்கிறது, மறந்துடக்கூடாது. நீங்க முடிவு ஒன்று இருக்கு. ஏன் நான் என்ன குற்றம் பண்ண ஏன் அப்படி பேசுறாங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அவர்கள் அடையாத உயரங்களை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்று அவங்களுக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எவ்வளவு சூப்பரா இருக்கீங்கன்னு. உங்களை கேட்கவே கூடாது. யார் திரும்ப கேட்கணும்? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி திரும்ப இருந்தாங்க அவங்க? இங்க குத்துன வரும்போது, குடுத்தன வரும்போது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி திரும்ப இருந்தாங்கோ இன்னைக்கு எப்படி திரும்ப இருக்காங்க நமக்கே தெரியாது. இஸ்ரவேல் மக்களுக்கே தெரியல. இந்த ஃபுல்ல சாப்டர் வாசித்து பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, பவரா இருக்காங்கன்னு. ராஜா பார்த்து கண்ணு போடுறான், கண்ணு போடுறான், என்ன பண்ணலாம்? பாஸ்டர் நீங்க வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் கழிச்சிட்டு போறீங்களா? ஓ, நீ டிஸ்ட்ரிக்ட் கழிச்சாலும் கழிக்கலனாலும் கண்ணு போடுவான், பரமப்படுவான், எரிச்சல் படுவான், வஞ்சகப்படுவான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த நேரத்தில் நீ ஜெபம் பண்ணினா எவன் எதிர்க்கிறானோ அவன் மேலே துஷ்டம் நிற்பான். நீ ஜெபிக்கிற ஜெபம் உன்னை காப்பாற்றும். அவன் எரிச்சல், வன்கண்கள், பொறாமைகள் உன்னை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. ஏன்? எவ்வளவு பெரிய தேசத்தின் ராஜாவை சட்டம் போட்டு திட்டம் போட்டு அவங்களை ஒடுக்க பார்க்கிறான். ஆனா வசனம் சொல்லுது பாருங்களேன் எவ்வளவு அழகா. யாத்திராகமம் 2:12 பாருங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ரெண்டு கரங்களை உற்சாகமா தட்டி கத்திர மயம்படுத்துங்க பார்க்கலாம். அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள், எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள். கைகள் உயர்த்தி சொல்லு தேவ பிள்ளை, எவ்வளவு பேருங்கிட்ட சண்டை போட்டாங்க, அவங்களை விட ஆண்டவரின் ஆசீர்வாதமா தான் நிறுத்துவாரு. எவ்வளவு பேர் என்னை எதிர்க்கிறாங்க, பல சட்டங்கள், திட்டங்கள், எதிர்ப்புகள் உன் வளர்ச்சியை கெடுக்குது. அவங்க எவ்வளவு ஒடுக்கினாலும் அவ்வளவாய் நீ பழுகி பெருகுவாய்.
நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு இந்த கிருபை நம்ம ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்க போறோம். ஆமா பகைக்கிறாங்க, நான் பேசாம இருக்க போறேன், நான் நிதானமா இருக்க போறேன். அப்படி உங்களிடம் சண்டையிட வந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஓட பிறந்தவர்கள், நடக்க பிறந்தவர்கள், நாங்களோ பறக்க பிறந்தவர்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரிசல்ட் ரிசல்ட் வருது. ரிசல்ட் என்ன? அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெருக்கமடைந்தது. அவ்வளவாய் பெருகினார்கள், அவ்வளவாய் வளர்ந்தார்கள், அவ்வளவாய் மேன்மை பெற்றார்கள். இதயத்துல கைகளை வச்சு கண்களை மூடி ஒரு ஜோம் பண்ணலாமா? ஆண்டவரே, 1000 எதிர்க்கிற மக்கள், எரிச்சல் பிடிச்ச மக்கள் இருக்கட்டும், ஆனால் நானோ ஜபம் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. கேட்கலாமா? கேட்கலாமா? வாய்களை திறந்து கேட்கலாமா? உள்ள வெளியே அத்தனை பேரும் கேட்கலாமா? வாஞ்சியா கேட்கலாமா? நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, பேசட்டும், ஆனால் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேரை கெடுக்க பாக்குறாங்க, ஆனால் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னை வச்சு கை காணல, கண்ணு காது மூக்கு வச்சு தப்பு தப்பா பேசுறாங்க, பேசட்டும், ஆனால் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்களை ஒடுக்கிறதுக்காக என்னென்ன தந்திர வேலை பண்ணணுமோ 1000 வேலையை பாக்குறாங்க, ஆனால் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நானோ கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறேன், நானோ கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்.